வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அமைச்சர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு தாக்கல் செய்தார். திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட செயலாளருமான MSM ஆனந்தன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மனு தாக்கல் செய்தார். முன்னதாக பழைய பேருந்து நிலையத்திலிருந்து அமைச்சர்கள் செங்கோட்டையன், உடுமலை ராதாகிருஷ்ணன், கருப்பண்ணன், திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வாகனங்களில் ஊர்வலமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை வந்தார். இதனையடுத்து வேட்பாளர் MSM ஆனந்தன் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பழனிசாமியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். உடன் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார், தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன், பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் தோப்பு வெங்கடாசலம், அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆனந்தன், திருப்பூர் தொகுதியில் வெற்றி உறுதி செய்யப்பட்ட நிலையில் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தெய்வம் எங்களின் காவல் தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அருளாசியோடும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நல்வாழ்த்துக்களோடும் துணை முதலமைச்சர் அண்ணன் OPS அவர்களுடைய நல்வாழ்த்துக்களோடும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பாக இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக தமிழகத்திலே ஒரு மெகா கூட்டணியாக பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழ் மாநில காங்கிரஸும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் பாரதிய ஜனதாவும் இணைந்து இன்றைக்கு ஒரு மெகா கூட்டணியை இன்றைக்கு தமிழகத்தில் அமைத்திருக்கின்றது. இது ஒரு வெற்றி கூட்டணியாக தமிழகத்தில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அமோக வெற்றியை பெறக்கூடிய கூட்டணியாக இன்றைக்கு அமைந்திருக்கின்றது. ஆகவே திருப்பூரை பொறுத்த மட்டிலும் என்னை வேட்பாளராக எங்களுடைய கழகத்தில் அறிவித்திருக்கின்றார்கள். என்னை வேட்பாளராக அறிவித்தவுடனேயே எங்களுடைய தொண்டர்களெல்லாம் எழுச்சியோடு ஒரு வெற்றி உறுதி என்கின்ற அளவில் இன்றைக்கு திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி இருந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை மட்டிலும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக பணியாற்றி தொகுதியை நல்லபடியில் வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக மக்களிடத்தில் நாங்கள் வாக்குகளை கேட்டால் எங்களுக்கு அமோகமான வரவேற்பு இன்றைக்கு அனைத்து தொகுதிகளிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு வெற்றி என்பது நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி, எங்களுடைய வாக்கு வித்தியாசத்தினுடைய அளவைக்காகத்தான் நாங்கள் இன்று தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கின்றோம். நிச்சயமாக 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்கின்ற ஒரு உறுதியை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.